முதல்வருக்கு பதிவு தபால் மூலம் கோரிக்கைகள் அனுப்பிய தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர். தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் சுமார் 180 மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இணைந்து தமிழக அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை முறையிட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று காலை தலைமை தபால் நிலையத்தில் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பினர் தங்களின் கோரிக்கைகளான சிறு தொழிற்சாலைகள் மின் நுகர்வோர்களுக்கு நிலை கட்டணம் ஒரே பிரிவில் பழைய கட்டணமான ₹35 மாற்றி அமைக்க தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பிக்க கோரியும், சிறு தொழிற்சாலைகள் மின் நுகர்வோருக்கு பீக் கவர் சார்ஜை உடனடியாக திரும்ப பெற கோரியும், மின்சார வாரியத்தின் வழிகாட்டுதலில் ஏற்கனவே உள்ள குறு தொழில்களில் 12K கீழ் உடனடியாக அமல்படுத்த கோரியும், மேற்கூரை கிளஸ் சோலார் நெட்வொர்க் கட்டணங்களை முழுமையாக ரத்து செய்ய தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய கோரியும், தமிழ்நாடு அரசு மல்டி இயர் டிராஃபியை உடனடியாக ரத்து செய்வதுடன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 2 ஆண்டுகளுக்கு மின்சாரம் மற்றும் இதர கட்டணங்களை உயர்த்துவதை தவிர்க்க கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் TTCA சிறு குறு தொழிற்சங்கங்களின் தலைவர் முகில் ராஜப்பா தலைமையில் சிறு குறு தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள், நிறுவனங்களின் உரிமையாளர்கள் ஆகியோர் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு தங்களின் கோரிக்கைகளை பதிவு தபால் மூலம் அனுப்பி வைத்தனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு மற்றும் குறு தொழில்கள் நிறுவனத்தின் சார்பாக நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை மனுப்பு வந்து அனுப்பிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் உள்ளதோட கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மின்சார கட்டணத்தோட இப்போ மிக அதிகமான உயர்வோடு எங்களுக்கு வந்து கட்டண உயர்வு பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 3B அப்படிங்கிறதுல ஏற்கனவே 0 112 kW வரைக்கும் ₹35 நிலை கட்டணமாக கட்டிட்டு இருந்தோம். இப்போ அது கிட்டத்தட்ட 75, 50, 100, 150 அப்படிங்கிறதுல ₹550 வரைக்கும் வசூல் பண்ணப்படுகிறது. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு 3 மடங்கு வரைக்கும் மிக அதிகமான தொகையாக வசூலிக்கப்படுகிறது. அடுத்ததாக பீக் கவர் சார்ஜஸ், காலையில் 6 to 10 வரைக்கும் உள்ள பீக் கவர் சார்ஜஸ் இப்பொழுது 15% வசூலிக்கப்படுகிறது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பயன்படுத்தாத படலையா அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அப்போ மீட்டர் வைக்கணும். அந்த மீட்டர் TOD மீட்டர் வைக்காமையே நாங்கள் பயன்படுத்தாத அந்த யூனிட் சார்ஜஸுக்கும் அடிஷனலாக வசூலிக்கப்படுகிறது. மூன்றாவது, குறு நிறுவனங்களுக்கு 12 kW கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ₹4.50 இருந்த யூனிட் சார்ஜஸ் கம்பல்சரியாக கண்டிப்பாக சிறு நிறுவனங்களுடைய வரைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு ₹7.50 வசூலிக்கப்படுகிறது. சோலார் பேனல் நாமளே வந்து தயார் பண்ணி வைத்து நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கும் பொழுது அதற்கான தாரிஃபில் அடிஷனல் சார்ஜஸ் வசூலிக்கப்படுகிறது. அடுத்ததாக சர்ச்சார்ஜ்னு சொல்லக்கூடிய வெல்டிங் சர்ச்சார்ஜ் 15% அதிகமாக வசூலிக்கப்படுகிறது. இதனால் குறு மற்றும் சிறு நிறுவனங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. கொரோனா காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தொழிலும் நலிவடைந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் வீதிக்கு வரக்கூடிய நிலையும் எங்களுடைய இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எந்த விதமான வேலைவாய்ப்பும் கொடுக்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை தயவு செய்து கவனத்தில் எடுத்து எங்களுக்கு மீண்டும் பழைய தொகையிலேயே எங்களுடைய எல்லா கட்டணத்தையும் கொண்டு வரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். முகில் பே ராஜப்பா, திருச்சிராப்பள்ளி மாவட்ட சிறு மற்றும் குறு தொழில்கள் சங்கத்தின் தலைவர். ஒட்டுமொத்தமாக நம்ம திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சங்க தலைவர்களும் ஒட்டுமொத்த உரிமையாளர்களும் இந்த போராட்டத்துக்காக வந்திருக்கிறோம், மனு கொடுக்கறதுக்காக. நன்றி.